السلام عليكم ورحمة الله وبركاته. ماني إندريام ماذي إتشاي نير إفرندكم مدايل وثياسم ينّا آدايل پتّال ينّا سيّا وندم. ماني أي پورتّ ورأي أدتكم مونرو أدايالنگل ولّن ஒன்று இன்பத்துடன் வெளியேறும், பின்னர் சோர்வு ஏற்படும். இரண்டு வித்தியாசமான வாடை வெளிப்படும், மூன்று வேகமாக வெளியேறும். இதில் ஒன்று காணப்பட்டாலும் அது மணி என்று ஆகிவிடும். மதியை பொறுத்தவரை அதாவது இச்சை நீர், அது ஒரு வலுவழுப்பான திரவம், இச்சையின் போது வெளிப்படும். ஆனால் இன்பமோ சோர்வோ ஏற்படாது. ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகமாக காணப்படும். மணியை பொறுத்தவரை அது வெளிப்பட்டால் குளிப்பு அவசியமாகும். அது இயல்பாகவோ அல்லது உடலுறவு மூலமோ இருக்கலாம். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் தொடக்குள்ளவர்களாக இருந்தால் சுத்தமாகிக் கொள்ளுங்கள். மதியை பொறுத்தவரை அதை கண்டால் வுது செய்ய வேண்டும். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் மதி வழிபடுபவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து கொள்ளுமாறு அவர்களை பணித்தார்கள். மணி சுத்தமானதா? ஆம், உலமாக்களின் சரியான கூற்று பிரகாரம் அது சுத்தமானது. அன்னை ஆயிஷா கூறுகின்றார்கள், நபியவர்கள் மணியை ஆடையிலிருந்து கழுவிவிட்டு பின்னர் அந்த ஆடையுடன் தொழுகைக்கு செல்வார்கள். இன்னொரு அறிவிப்பில், காய்ந்த இந்திரியத்தை நபியின் ஆடையிலிருந்து நான் சுரண்டி விடுவேன், அந்த ஆடையுடன் அவர்கள் தொழுவார்கள். மதியை பொறுத்தவரை அது நஜீஸாகும். ஏனெனில் நபியவர்கள் அது பட்ட இடத்தையும் மறைவிடத்தையும் கழுவுமாறு பணித்தார்கள். மேலும் மணி சுத்தமானது என்பதால் ஆடையில் பட்டால் ஆடை அசுத்தமாகிவிடாது, அதனுடன் தொழுதால் தவறில்லை. மாமேதை இபினு குதாமா கூறுகின்றார்கள், நாம் மணி சுத்தம் என்று கூறினாலும் அது காய்ந்து விட்டால் சுரண்டி விடுவது விரும்பத்தக்கது, அவ்வாறின்றி தொழுதாலும் பிரச்சினை இல்லை. மதியை பொறுத்தவரை அது பட்ட இடத்தில் நீரை தெளித்தால் போதுமானது. சஹல் பின் ஹுனைஃப் சொன்னார்கள், எனக்கு மதி அதிகம் ஏற்படும், அதிகம் குளிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது பற்றி கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், வுலு மாத்திரம் உனக்கு போதும். நான் கேட்டேன், ஆடையில் பட்டால் என்ன செய்வது? கூறினார்கள், கையால் நீரை எடுத்து அதில் தெளித்து விடு, அது உனக்கு போதுமானது. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.